தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னாகமம் புஸ்தகம் 17:8 என்ன சொல்லுகிறது? மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆரோனுடைய குடும்பத்தை கர்த்தர் தம்முடைய பணிக்காக அழைத்திருந்தார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கேள்வி கேட்டார்கள், ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி. அப்ப பாருங்க, அந்த கோல் துளிர்த்த உடனே ஜனங்கள் அந்த அடையாளத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட ஞானத்தில் உங்கள் பிள்ளைங்க குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், பார்வைக்கு அழகற்றவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெரிய தாளந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அது அடையாளமாய் பிள்ளைகளுக்கு இருக்கும். அது அதிசயமான வழி நடத்துதலை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை அது செய்வதற்கு உண்மையுள்ளதா இருக்கிறது. ஆரோனை அழிக்கும்படி, ஆரோனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படி சத்துருவானவன் எவ்வளவோ திட்டங்கள் செய்த பொழுதோ, முடிவு பரியந்தம் ஆரோன் மோசையோடு கூட நின்று தன்னுடைய பணியை அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் எதை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள தொடங்கி இருக்கிறாரோ அதை முற்றும் முடிய முடித்து கொடுப்பார். ரட்சிப்பு கிடைத்த காரியத்தை குறித்து மிகுந்த வேதனையோடு கூட இருக்கலாம், கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். கணவன் மனைவியினுடைய உறவு உடைந்து போயிருக்கலாம், பிரிந்து போயிருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களை நான் துளிர்க்க பண்ணுவேன். கிருபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருப, உடைய தயவு இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எல்லா மனசோர்வுகள் எடுத்து போடுங்க. பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே, பெற்றோராக இருக்கிற இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பயங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வருவதாக. தேவன் அப்படியே செய்கிறீர். மக்கள் நன்றி. கிருபை நிறைந்த பொற்கரங்களில் தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹவ் எ பிளஸ்ட் டே. ஐயோ, வாடகை கெட்டுவதற்கு ஒன்றுமில்லை, கடன் பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லி கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சொல்லி ஆராதிக்க வேண்டிய தேவனுடைய நாமம் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு இறங்கும் சுவாமி, இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்டு பாருங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவள் போல் அழைக்கிற தேவன், இல்லாதவைகள் இருக்கிறவள் போல் அமைக்கிற தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி இறங்கி வருவார்.